அனைவருக்கும் வணக்கம். நான் சேலம் அதரகாளியம்மன் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நான் வீடியோவில் பேசி கூட இப்போ கோயில் கட்டுற வேலை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம், வாஸ்து பூஜை போட போகிறோம். அவங்கவுங்களால் முடிஞ்ச உதவிகள் நல்ல முறையாக செஞ்சிட்ருக்கீங்க, மிக்க நன்றி. இன்னும் செய்கிறாங்க, அது அம்மனுடைய கருணையினால் நடந்துகிட்ருக்கு. என் இடத்துல எப்பயுமே மக்கள் வந்து இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க, காரணம் என்னன்னு நானே கேட்டேன் என் மக்கள்கிட்ட. மக்களே பதில் சொல்றேன்னு இருக்காங்க, அதனால மக்களுடைய கருத்துக்களை கேட்போம். நாங்க ஆஸ்திரேலியாவில இருந்து வந்திருக்கோம். இந்தியா தான், சேலம் தான் சொந்த ஊரு. ஆனா ஆஸ்திரேலியாவில் போய் நான் போயிட்டு 1 இயர் பக்காக போகுது. பாப்பா 4 வருஷமா இருக்கா. ஏதாவது ஒரு வழி கிடைக்காதான்னு சொல்லிட்டு நாங்க இந்த யூடியூப் பார்த்துட்டே இருந்தோம். அதுல நிறைய வீடியோஸ் வந்தது. அதுல அம்மாவோடைய சேலம்ல இருந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப கவலையா இருந்ததுங்கம்மா. முதல்ல நன்றி உங்களுக்கு. ஒரு நாள் எடுத்து ஒரு 1/2 hour, 1 hour பார்த்துட்டு தொடர்ந்து ஒரு 5 நாள் அதை மட்டும்தான் பார்த்தேன் நான் வரத்துக்கு முன்னாடி. எனக்கு தெரியாமல் சரி கோவில் கட்டுறேன்னாங்க, நம்மளோட எண்ணம் அங்கே போகணுங்கிறதுக்காக ஒரு 1000 ரூபாய் அனுப்பணுன்னு ஒரு டைப் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா 10001 ரூபாய் எனக்கு தெரியாமல் அப்படியே போயிடுச்சு. அம்மா எடுத்துட்டாங்க, சந்தோஷமாக இருந்தது. அந்த அன்றைக்கி எனக்கு அக்கௌண்ட்டில் இல்லை, இவக்கிட்ட சொல்லலை என் பொண்ணுக்கிட்ட, ஏன்னா இவளுக்கு கோவம் வரும். எந்த சாமி கோவிலுக்கு நான் போகாத கோவிலே இல்லை 20 வருஷத்தில். அதுக்கப்புறம் ஏதோ நடந்தாலும் சரி அம்மாவுக்கு தானே அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்பணும். இங்கே வந்து இதோட 10-15 நாள் பக்கம் வரோம், பார்க்கவே முடியல. இப்போயும் பார்த்துட்டு தான் போகணும்னு உட்காந்துட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இங்கே இருக்க இன்னும் எண்ணங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருக்க மாட்டோமோ அப்படி தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷம், எங்கள் வாழ்க்கையில் ஒலி கிடைக்குங்கிற இதில் உட்காந்துட்டு இருக்கோம். அம்மா முகத்தை பார்க்க பார்க்க சந்தோஷமா இருக்குங்கம்மா. நான் எவ்வளவோ யூடியூப்ல வந்து என்னோட ப்ராப்ளத்தை ரிலேட்டட் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஆனால் அது அவங்க அந்த வீடியோஸில் வர நம்பர் எல்லாத்துக்கும் கால் பண்ணுவேன், கால் எடுப்பாங்க. இவ்வளோ அமௌண்ட் ஸ்டார்டிங்லே சொல்லி என்னை ரொம்ப வேர் பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் கால் பண்ணேன். கால் பண்ணோடனே எனக்கு கால் எடுக்கல, அன்ஃபார்ச்சுனேட்டடாக. ஆனால் ஒரு 2 டேஸ் லேட்டராக எனக்கு கால் உடனே பிக் பண்ணி நீங்கள் உடனே மண்டே வாங்க அப்படின்னாங்க. என்னோடய அஜாக்கிரனா நான் 7 மணிக்கு எனக்கு பிளாக் பண்ணியிருந்தாங்க. நான் 7 மணிக்கு என்னால் வர முடியல. ஆசோலேஷன் மைண்டோட தான் நான் வந்தேன். அங்கேருந்தே பார்ப்போமா, அம்மாவோட அனுகிரகம் இருந்துச்சுன்னா நான் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இப்போ வரைக்கும் என்னோடய மனசில் இருந்துச்சு. நேற்று 7 மணிக்கு நான் வந்து பிளாக் பண்ணி அதை வந்து டீபார் பண்ணிட்டாங்க. மறுபடியும் நான் வெயிட் பண்ணி சொன்ன நம்ப மாட்டீங்க, 3 டைம் என்னோடய பேர் எழுதினாங்க. அந்த 3 டைமுமே 7 நம்பரோட நியூமரிக்கல்ஸில் தான் என்னோடய நேம் ரெஜிஸ்டர் ஆனது. எனக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டுன்னு தான் நான் நினைப்பேன். நான் வெயிட் பண்ணி மறுபடியும் மார்னிங் ஒரு புது பேட்சில் வந்து தான் அம்மா எல்லாத்தையுமே கூப்பிட்டாங்க. என் பேர் வருமானு அப்போவே எனக்கு வந்து கேள்விக்குறி தான் இருந்தது. அம்மாவோட வாயிலேருந்து என் பேர் கேட்டதே எனக்கு பாதி சக்ஸஸ் ஆன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இப்போ நான் இங்கே இருக்கேன், எனக்கு எல்லாமே வந்து ப்ராஃபிட்டாக பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இங்கே இருக்கேன். அதுதான் நடக்கணும். என்ன மாதிரியே நிறைய பேர் இங்கே கஷ்டத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் அவங்களோட அனுகிரகம் எல்லாமே 200% கிடைக்கணும் அப்படின்னு நான் அம்மாவையும் வேண்டிக்கிறேன், தெய்வத்தையும் வேண்டிக்கிறேன். நன்றி. மதுரை காளியம்மாவுக்கு வணக்கம். மதுரை காளியம்மா பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம். நான் வந்து சினியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், மீடியா பர்சன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டைரக்டர். ஆக்சுவலி என்னென்னா, ஒரு 15 நாளுக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன். நைட்டு ஃப்ரைடே நைட் வந்தேன். ஃப்ரைடே நைட் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நானும் என் ஃப்ரெண்டு வந்தேன். அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வரல. ஸோ நான் என் ஃப்ரெண்டு வரும்போது நைட் அம்மாவை வந்து மீட் பண்ண, அருள் ஒர்க் முடிஞ்சிருச்சு. நைட்டு ஃபஸ்ட் டைம் வராங்க, எங்களுக்கு ரிட்டர்ன் போகிறது எப்படின்னு தெரியல. என் ஃப்ரெண்டு கூட வரும் புலம்பிகிட்டே வராங்க, எப்படி ரிட்டர்ன் போகிறோம் கோயம்புத்தூர்? நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஸோ கோயம்புத்தூர் எப்படி போகிறாங்க அப்படின்ட்டு எப்படியோ போயிட்டாங்க. கோயம்புத்தூர் வந்துட்டு போயிட்டாங்க. நான் இங்கேருந்து போயிட்டு கரெக்ட் ஒரு 3 டேஸில் எனக்கு கனவுல் வந்தாங்க. என்னென்னா, நான் 8 மணிக்கு மார்னிங் ஷூட் முடிச்சுட்டு வந்து படுத்திருக்கேன். அம்மாக்கிட்டே சொல்லிட்டு போனேன், நீ போகும்போது அம்மா நான் மீடியா பர்சன் தாமா அப்படின்ட்டு. அப்புறம் 8 மணிக்கு கனவுல என்ன வருதுன்னா, அம்மா அருள் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு ஓமகண்டில் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நின்றுருக்காங்க. நான் நின்றுருக்கேன், என்னை கூப்பிட்டு இங்கேவா கனி வாங்கிட்டியா, வாங்கிக்கோன்னு கையில் கொடுத்து அம்மா என் லைஃப்பில் நான் பார்த்துக்கிற போன்னு அனுப்பிச்சு வச்சாங்க. அப்புறம் அதுலேருந்தே ஒரு வாரமாக என் ஹஸ்பண்ட் கிட்ட டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. நம்ம போகலாம், நான் போகிறேன் அப்படின்னா அவர் வேண்டாம் இந்த மாதிரி எதுவும் விஷயத்தையும் நம்ப மாட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ப மாட்டேன். அப்புறம் ஒரு போகலான்னா போகலாம் அது இது சாக்கு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்பாயின்மெண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் மறுபடியும் கால் பண்ணால் என்னாச்சு, சுவிச் ஆஃப் சுவிச் ஆஃப். என்னடா இது, நம்ம கால் பண்ணாலே சுவிச் ஆஃப் நின்றுருக்கு, நீங்கள் போன மாதிரிதான் அப்படின்னு ஆகிடுச்சு. அப்புறம் வந்துட்டு அவர் நேற்று வந்துட்டு லாஸ்ட் ஒரு 2 டேஸ் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை போய் ஆகணும் விடாப்படியே அவர் என்னை இழுத்துட்டு வந்தார். இங்கே வரும்போது அம்மாவும் இருந்தாங்க, இந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்க்க போகிறாங்க. இந்த நாங்கள் எந்த விஷயமா வந்தோமோ அந்த விஷயம் வந்து எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும்னு சொல்லிட்டு நம்புகிறேன்.